சகோதரி கூட அவர் வரமாட்டாங்க, முருகனையா என்றைக்கோ காணாமலே போயிருப்பார். திருமணமாகி 22 வருடங்கள் குழந்தைகள் அந்த சில நேரங்களில் சில வாக்கு ஐயா கொடுக்கறது, உனக்கு அழகான குழந்தை ஐயா வந்துருக்கப்பா கிட்ட நிற்கும்போது கிண்டல் அடிச்சான். அவனுக்கு 22 வருஷமா பிள்ளை இல்லை, இப்படி கொண்டு போட்டு போறா கிண்டல் அடிச்சான். ஆனால் மாறு வருடமை முத்துமணி என்று பகவான் கொடுத்த முத்துமணி ஐயா உண்டு. ஐயா அவளை பார்க்கட்டு எழும்புமா எழும்பு, இது எனக்கு பகவான் தந்த சாட்சி. ஐயா நல்லா இருப்பா, இப்ப என்ன படிக்கிற? கல்யாணம் ஆகி 22 வருஷம், எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணது? 23 வயசுல கல்யாணம், 22 வருஷம் புள்ள இல்லை, 45 வயசு. நம்ம பாட்டம்லாம் 45 வயசுல கடைசி பிள்ளை பெறுவோம், 19 வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உண்மைதானையா? 45 தான் கடைசி வயசு. ஆனால் அவருக்கு கொடுத்ததே 45 தான். இப்போ அது பிகாம் படிச்சுட்டு இருக்கு, கைதட்டி வாழ்க்கையோ. நான் என்ன சொல்றேன்னா, தெய்வம் கொடுப்பதை எவனாலும் தடுக்க முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட வைக்கிற கோரிக்கை நீ திருச்சுக்கிட்டே இரு, ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு, கூப்பிடு, அவங்கள்ட்ட கேட்டா தொந்தரவன கொடுப்பா அப்படின்னு கொடுத்து. நாம இறைவனை தொந்தரவு பண்ணணும், கூப்பிட்டுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், கூப்பிடுறோம். ஓடிவா ஐயா, நீ ஓடிவா ஐயா, ஒரு கடந்த நாயகனே, ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா, நட ஆடிவா ஐயா, ஆனந்த தண்டமே ஆடிவா ஐயா.
ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயா, உலகம்